வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006. வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை பொய் வழக்கிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியுமா என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். சமீப காலங்களில் தவறான சிறை தண்டனை என்ற வார்த்தை நிறைய பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விவாதிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தவறான சிறை தண்டனை என்றவுடனே ஒருவரை புழல் போன்ற பெரிய சிறையில் அடைப்பதுதான் தண்டனை என்று கணித்து விடாதீர்கள். மறைந்த மாமேதை விடுதலை சிற்பி நெல்சன் மண்டேலா தன் நாட்டு மக்களுக்காக போராடியதால் 28 வருடங்கள் வீட்டிலேயே அடைத்து வைக்கப்பட்டார். ஆனால் ஒரு சாதாரண நபர் எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாமல் நீதி நெறிமுறைக்கு மாறாக அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் பறிக்கப்பட்டு இருந்தால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத கைதியாகத்தான் இருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அடக்கி ஒடுக்கப்படும் சுதந்திரமில்லாத வாழ்க்கையும் ஒரு கைதி வாழ்க்கை தானே. நம்முடைய சட்டம் இதை 2 வகையான கண்ணோட்டம் பார்க்கிறது. நீதிமன்றத்தில் இது பற்றி புகார் கொடுக்கும் மனுதாரருக்கு ஒரு தனி மனிதன் சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் நீதி நெறிமுறைக்கு மாறாக அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நபர் தான் நீதி நெறிமுறைகளுக்கு மாறாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமல் ஒரு இடத்தில் வெகு நேரம் இருக்கிறார் என வைத்துக் கொள்வோம். அது தெரிந்த பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அந்த புகாரையும் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். இது சாதாரணமாக நடக்கும் ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. ஒரு நபர் காவல்துறையை சரியானபடி கவனித்துவிட்டு தன் ஊழியர் மீது தன் அலுவலகத்தில் ஒரு பொருளை திருடிவிட்டார் என புகார் செய்தார் என வைத்துக்கொள்வோம். காவல்துறை ஆய்வாளர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரச் செய்து பல மணி நேரம் ஒரு ஓரமாக உட்கார வைத்து விடுவார். அதன் பின்னர் வெகு நேரம் கழித்து ஆய்வாளர் மரியாதையின்றி விசாரணைக்கு சென்ற நபரை சித்திரவதை செய்தால் அதையும் தவறு என வாதாட நமக்கு நமது சட்டம் இடம் கொடுக்கிறது. சட்டத்தில் தனி மனித சுதந்திரம் இங்கு முக்கியமாக தனது பணியை செவ்வனே செய்கிறது. இங்கு மற்றும் ஒரு விதியை பார்ப்போம். ஒரு நிதி நிறுவனம் ஒரு நபரை தன்னுடைய ஊழியர்கள் அல்லது வேறு யாராவது ஒரு தனிப்பட்ட ரவுடிகளை வைத்து தனிப்பட்ட முறையில் அடைத்து வைத்தால் அதுவும் குற்றமாக கருதப்படும். பாதிக்கப்பட்ட மனுதாரரின் வாதம்தான் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எதிர்மனுதாரர் நிச்சயம் குற்றவாளியாகவே கருதப்படுவார். இதை கௌரி பார்சா எதிர் கால்ஹட் மற்றும் ஹுசைன் கான் எதிர் டாபிசாக் கான் போன்ற வழக்குகளை உற்று நோக்குவதன் மூலம் அறிய முடியும். அதே நேரத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 59 படி உண்மையிலேயே ஒரு நபர் நீதி நெறிமுறைக்கு மாறாக தவறு செய்திருந்தால் குற்றம் நிரூபிக்கப்படும் வகையில் உரிய ஆவணங்கள் இருந்தால் அந்த நபர் முறையாக உரிய அதிகாரியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறை செய்யப்படலாம். ஒன்றை கவனியுங்கள், நம் நீதிமன்றங்கள் சாதாரண மக்களுக்குத்தான் உறுதுணையாக இருக்கிறது. பொய்யான சிறை தண்டனை என்பது நீதி நெறிமுறைகளுக்கு மாறுபட்டு ஒருவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்றே கருதப்படும். உதாரணமாக 1982 ரூடல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கில் ஒரு நபர் 14 வருட சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். அவரின் மனநிலை பாதிக்கப்பட்டதால் அவருக்கு உச்சநீதிமன்றம் ₹35,000 நஷ்டஈடு வழங்கி தீர்ப்பளித்தது. அதேபோல் பிஹெச்எம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழக்கில் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொய்யான குற்றச்சாட்டில் சிறை வைக்கப்பட்டார். சட்டமன்றத்தில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் அந்த பொய்யான வழக்கை தள்ளுபடி செய்து அவருக்கு ₹50,000 நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்டது. இதற்கு மற்றும் ஒரு வழக்கினையும் மேற்கோள் காட்டலாம். குந்தன்லா எதிர் டாக்டர் தேஸ்ராஜ் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த ஒரு நபரை உயர் காவல் அதிகாரி தன்னுடைய காவல் ஆய்வாளரின் மூலம் மறுபடியும் கைது செய்தார். ஆனால் நீதிமன்றம் காவல்துறையை கடுமையாக கண்டித்ததுடன் அவரது கைதையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. ஒன்றை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும், மடியில் கணமிருந்தால்தான் பயப்பட வேண்டும். நாம் நீதி நெறிமுறையில் தவறாமல் நம் வாழ்க்கை படகை செலுத்தும் பொழுது எந்தவித சுயநல புயல்களும் நம்மை பாதிக்காது. நம் நீதிமன்றங்கள் நமக்கு பாதுகாப்பாகவே என்றும் இருக்கும். அது நம்முடைய கைகளில்தான் இருக்கிறது. என்ன நண்பர்களே, இனி ஒரு முறை காவல்துறையினர் குற்றமற்ற ஒருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து தான் தோன்றித்தனமாக ஓரமாக உட்கார வைத்து சித்திரவதை செய்ய
செய்ய முடியாது அல்லவா? அப்படி செய்தால் அதற்கு நம்முடைய பதிலடி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இனியொரு முறை எந்த காவல்துறையினரும் ஒரு பாமரனை இவ்வாறு செய்திட முடியாது, செய்திடவும் கூடாது என்பதே உங்கள் எண்ணமாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த பதிவினை உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து சட்ட விழிப்புணர்வு அடைய செய்வீர்கள் என்று நம்புகிறேன். கடைக்கோடியில் இருக்கும் அப்பாவி பாமரர்களுக்கு நாம் தான் ஆதரவு. முடிந்தவரை அனைவருக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.